இன்றைய தினமும் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் டிபி கிட்ஸ். இன்றைய தினம் யார் ஜயனி, எப்படி இருக்கிறீங்க? நல்லமா, அதுதான் ஜயனியுடன் தான் இன்று நிறைய போகிறோம். இன்றைய தினம் நாங்கள் வரைகின்றதுக்கு இடையில உங்களுக்கு தெரியும் டிபி கிட்ஸ் மிக பிரபல்யம். எங்களுடைய டிவியில் பார்க்குறீங்க, யூடியூப்பில் பார்க்குறாங்க, எல்லா முறைகளிலும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. யூடியூப்பில் பார்த்தவர்கள் பலர், ஃபோனில் பார்க்கின்றவர்கள் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லித்தராங்க தானே. நீங்களும் வரைவீங்களா? வரைவீங்க, அதுதானே இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அப்படி என்று சொன்னால் சொல்லித்தரப்போகிறோம். ஜனி மாதிரி சின்ன சின்ன ஒரு மீனை, மீன் வரைவோமா? சரி, அழகாரங்க வரைவோம். அப்படின்னு சொன்ன நாங்கள் வரைய, நாங்கள் முதல்ல வந்து நான் என்று பென்சிலையும் பயன்படுத்த போகிறேன்னு சொன்னால் இப்படித்தான் செய்ய போகிறேன். அதாவது உங்களுக்கு பென்சிலை நான் தாரேன், முதல் நான் வரைந்து காட்டிவிட்டு இப்படி ஒரு வடிவத்தை வரைய வேண்டும். சரியா பாருங்க, நான் என்னுடைய இந்த பென்சிலை நீங்கள் வரையுங்க பார்க்கலாம். இதே போல் ஒரு வடிவமா? இப்படி சரி, கேமராவில் வந்து எங்களுக்கு பார்க்க கஷ்டமாக இருக்குமே, நினைக்கிறேன். பரவாயில்ல, நாங்கள் இப்போ இதுக்கு மேலே நாங்கள் வரைந்து காட்டுவோம். இப்போ நீங்கள் பெட்டிக்னது எடுங்க, கலட்டுங்க. ரைட், இப்போ நாங்கள் வரைந்தோம் தானே அந்த பென்சிலில் வரைந்த அந்த கோட்டுக்கு மேலே இப்படி இதே மாதிரி வரைய வேணும். பாருங்க, வரைய முடியுமான்ட்டு பாருங்க. அப்படித்தான் சரி. இப்போ இப்படியே மேலெடுக்க போகிறோம் கொஞ்சம். சரி, அதுக்கு பிறகு நாங்கள் அந்த பென்சிலால் வரைந்த அந்த கோட்டுக்கு கீழறக்க வேணும். இப்போ திருப்பி அப்படி கொஞ்சம் இப்படி நீட்டி எடுத்து வரைங்க. ரைட், இப்போ நாங்கள் வரைந்தோம் தானே இன்னும் அந்த பென்சிலால் வரைந்தோம், அதை இப்படி எடுத்து வால் பகுதியை இப்படி வரைவோம். இப்போ அதிலிருந்து இதே மாதிரி இப்படி ஒரு ஒரு சுருள் சுருள் சுருளாக இப்படி வரையுங்க. இப்போ கீழையும் நாங்கள் அந்த பென்சிலால் வரைந்த பகுதியிலிருந்து அப்படி ஆரம்பித்து இப்படி கீழே எடுங்க. இப்போ மேலே கொஞ்சம் எடுங்க. இப்போ அப்படியே நாங்கள் அப்படியே நீட்டி எடுத்து ரைட், இப்போ மீண்டும் நாங்கள் அவருடைய வாலுக்கு கிட்ட போகிறோம். ஷோக், இப்போ இப்படியே இணைத்து விடுங்க. சரிதானே? சரி, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, அவருக்கு ஒரு வாய் போடுவோமா? வாய், அவருடைய கண் வரைவும், அவருடைய கண்ணை. அதுக்கு பிறகு அவருக்கு இப்படி 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 ஒரு அழகழகான மீன்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் தானே. இப்போ நாங்கள் அவருடைய வர்ணத்தை காட்டுவதற்கு நாங்கள் இப்படி ஒரு பிரித்து இப்படி வரைவோம். நீங்கள் பார்த்துருக்குறீங்களா, இந்த இடத்துலையும் வந்து ஒரு சின்ன ஒரு அவருடைய சுவாசிக்கிற ஒரு அந்த செட்டை ஒன்று இருக்கும் தானே. இப்போ பாருங்கள், மீன்களை நல்லா நீங்கள் பார்க்க வேணும், பார்த்தீங்கன்னா தான் அந்த மீனின் அமைப்பு தெரியும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இப்படி ஒரு ரெண்டு பக்கம் இப்படி வரையுங்க, இணைத்து விடுங்க அந்த கோட்டை. அதே மாதிரி திருப்பி வளைத்து வளையல வரையுங்க. மற்ற பக்கமும் இன்னொரு வர்ணம் நாங்கள் பூசுறதுக்கு ஏற்ற மாதிரி இடம் விட்டு ஒரு ஒரு வளையல் கீழே ஒரு கோடு லைன், மேலேயும் அதுலேயும் ஒரு லைன்.
மீனுக்கு வந்து நல்ல நல்ல எப்படி எப்படி செய்திகள் எல்லாம் இருக்கும் தானே. சரி, இப்போ மீன் செதில் வரைந்திருக்கிறோம். அந்த வளைத்து வளைத்து இப்போ நாங்கள் வர்ணம் எல்லாம் பிரித்து பிரித்து நாங்கள் பூசலாம். சரி, வரைந்து விட்டோம். இப்போ இங்கே வந்து இணைத்து விடுங்க. இப்போடைய வாலையும் வந்து நாங்கள் இன்னொரு செதில் பிரிடாக்காக இந்தளவும் கொஞ்சம் டார்க் பண்ணுவோம். மேல் பக்கமும் கொஞ்சம் நாங்கள் கருப்பு நிறத்தை கொஞ்சம் அதிகமாக அழுத்தி பூசி கீழையும் நாங்கள் ஒரு செதில் வரைவோம். சரிதானே? அழகாக நாங்கள் வரைந்திருக்கிறோம். நாங்கள் வர்ணம் திட்டுவோம். இப்போ நாங்கள் மீனை இப்போ அழகாக வர்ணம் திட்டுவோம். சரிதானே? அப்படின்னு சொன்னால் சரி பாருங்க, அழகாக நாங்கள் வர்ணம் திட்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் அழகாக என்று பாருங்க, கேமராவுக்கு காட்டுங்க. எப்படி எப்படி காட்டுங்க பாருங்க, அழகா நாங்கள் வரைந்தது அழகா? மிக அழகாக இருக்கிறது. இதுதான் எங்களுடைய டிபி கீட்ஸிலே உங்களுக்கு நாங்கள் சொல்லி தருகின்ற. இதே போல உங்களுக்கு பாருங்க, வீட்டிலேருந்து கணக்க பேர் என்று வீட்டிலேருந்து எங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு எங்களுக்கு கமெண்ட் எல்லாம் பண்ணுறீங்க. அதே போல் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கிறது. இது வருகிற நாட்களில் இன்னும் சிறப்பாக இது பிரபலமாக அமைய போகிறது. டிபி கீட்ஸ் அப்படிதானே? சின்ன பிள்ளைகளுடைய விருப்பமான நிகழ்ச்சி தான் டிபி கீட்ஸ். அப்படின்னா இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் விடைபெற்று சொல்ல போகிறோம். அதே போன்ற ஞாபகம் ஊட்ட வரும் உங்களுக்கு. ஜயனி போல எங்களுடைய நிகழ்ச்சிக்கு இங்கே வந்து இதே இடத்துல நீங்கள் வரலாம். கமெண்ட் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க இல்லையா? நிறைய நீங்களும் வரலாம். தொடர்ந்து பாருங்க. அனைவருக்கும் வணக்கம் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு பாய் சொல்லுவோமா? பாய் 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 பாய்.